ஸ்டேஜ்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய திருநங்கைகளை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர்த்த விட கேவலமாக இருந்தது நான் மட்டும்தான். ஏன்னா இதை மட்டும் உங்களை சொல்லிக்கிறேன், எனக்கு தெரியாத ட்ரக்ஸ் கிடையாது, எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்னு யாரோ ஒருத்தர் நம்பினாங்கல்ல, அந்த நம்பிக்கையை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலேயும் என்னை யாராவது பார்க்குறாங்க, என்னை சேர்த்துக்கிறாங்க, என்னை பாசமாக பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நல்ல நல்லதாக செய்ய போய் அப்படி நல்ல விஷயமா மாறினது தான் இதெல்லாம். ஸோ யாராவது யாரையாவது நம்பினா மட்டும்தான் வாழ்க்கை, யாருக்காக வேண்டியதான் நம்பிக்கைக்கு தான் பொய்யா வாழ்க்கை. நிறைய பேரை யாரையாவது கை விட்டுட்டா வச்சுக்கோங்களேன், யாருனாலையும் வாழ முடியாது. யாருமே கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன், இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டேங்க, நம்மளை இன்றைக்கி எல்லோரும் அழகாக பார்க்கணும், நம்ம ட்ரெஸ்ஸை ரசிக்கணும், நம்ம ஃபேஸ் ரசிக்கணும், நம்மளை புகழணும் அப்படின்னு ஒரு கட்டம். புகழ்ச்சியே பிடிக்காதவங்களுக்கு கூட புகழ்ச்சி பிடிக்கும், புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொல்லிட்டா கூட மனசு நம்மளை யாராவது புகழ மாட்டாங்களான்னு நினச்சி நோக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த விருது வாங்குறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய திருநங்கை தோழிகள்லாம் தான். ஒரு திருநங்கையா இந்த சமூகத்துல கம்பீரமா நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய திருநங்கை தொழில ஒரு நிமிஷம் வாங்கலே. சமையல் மூலமாக நிறைய சமையல் மாஸ்டர் உருவாகியிருக்காங்க. ஸோ நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி பத்து திருநங்கைகள் சேர்ந்து செய்கிறோம். ஏன்னா ஒரு வேலைக்கு நாலு பேர் போகணும், எங்களை நம்பி நிறைய பேர் வேலைக்கு போகணும்னு வந்துட்டாங்க. அதனால அந்த பத்து பேர் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்கள் வீட்டு விசேஷம், கல்யாண ஆர்டர், ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து காசு கொடுக்காதீங்க, எங்களுக்காக வேலை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். அது மட்டும் கடவுளை பார்த்தவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போனாங்க, எங்களை மனுஷங்களா மட்டும் பாருங்க. இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் பேசுறதுக்கு இவங்க பேசுறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.